வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். தற்போது கோச்சாரத்தில் கடகராசிக்கு எட்டில் சஞ்சாரம் செய்து வரும் சனி கிரகம் சிலருக்கு யோக பலனையும் பலருக்கு அவயோக பலனையும் செஞ்சிட்டு இருக்குங்க. குறிப்பாக கடகராசிக்காரர்களின் பிறந்த கால ஜாதகத்தில் கும்பராசியில் சனி, ராகு, கேது, சூரியன் போன்ற கிரகங்கள் இருந்தால் இந்த அஷ்டம சனி மிக மோசமான பலனை கொடுத்தே தீருங்க. கோச்சார சனி எட்டில் சஞ்சரிக்கும் போது துயரப்படுத்த காரணம் என்ன அப்படின்னா, எட்டாம் இடம் என்பது ஜனனகால ஜாதகத்தில் எட்டாம் இடத்தை கொண்டு ஒருவருக்கு ஏற்படும் அவமானம், விபத்து, கண்டம், ஆயுள் நிலை, அதிர்ஷ்டம் போன்றவற்றை சொல்ல முடியுங்க. சனி ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து தான் பார்வை செய்யும் மூன்று இடங்களையும் செயல்பட விடாமல் தடையையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும். இதனால தான் சனி பார்த்த இடத்தை பால் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சனி தனது மூன்றாம் பார்வையால் கடகராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்யுங்க. பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்தை குறிப்பதால் கடகராசியில் பிறந்து தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முடக்கத்தையும் வேலை ஆட்களால் தொல்லையையும் விற்பனையில் சுணக்கத்தையும் வியாபாரத்தில் போட்டியும் ஏற்படுங்க. கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காம போகிறது, வேலை கிடைச்சாலும் சரிவர கூலி கிடைக்காம போவதும் ஏற்படும். அரசு வேலையிலையும் தனியார் வேலையிலையும் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் பிரச்சனையும், செய்யாத தவறுக்கு தண்டனையும், தகுதி குறைப்பும், சம்பளம் கிடைக்காத நிலையும், விருப்பம் இல்லாத தொலைதூர வேலையும், அதிகப்படியான வேலை சுமையும் அமையுங்க. அதனால் அதிகப்படியான மன உளைச்சலை சனி கொடுப்பாரு. சனி கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து தன் ஏழாம் பார்வையால் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்வதால் வருமான தடையையும், குடும்பத்தில் பிரச்சனையையும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையையும், தெரிந்த வித்தையை செயல்படுத்த முடியாத நிலையையும் ஏற்படுத்துவாருங்க. சனி கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து தன் பத்தாம் பார்வையால் உங்களது ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வம் செயல்படாத நிலையையும், எண்ணம் திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையையும், போன ஜென்மத்தில் செய்த நல்ல காரியங்களால் இந்த ஜென்மத்தில் கிடைக்கும் பூர்வ புண்ணிய பலன்கள் இந்த காலத்தில் கிடைக்காமல் போவதையும் செய்வாருங்க. அதே மாதிரி குழந்தைகளால் பிரச்சனையையும், பூர்வீக சொத்தில் பிரச்சனையையும் சனி பகவான் கொடுப்பாருங்க. இப்படி தனது கொடிய பார்வையால் அஷ்டம சனி ஒருவரின் தொழிலை கெடுத்தும், வருமானத்தை கெடுத்தும், செயல்களை செயல்படுத்த தடையையும் ஏற்படுத்தி சிலருக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்துவாருங்க. கால் உடைந்து போவது போன்ற வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்வை அஷ்டம சனி நிச்சயம் ஏற்படுத்துவாருங்க. உங்களது பிறந்தகால ஜாதகத்தில் கும்பராசியை சுபகிரகம் பார்த்தால் பிரச்சனை தீர வழி கிடைக்குங்க. பிறந்த கால ஜாதகத்தில் கும்பத்தில் சுபகிரகம் இல்லை அப்படின்னா யோக பலனை அஷ்டம சனி வழங்குவாருங்க. இதற்கு பரிகாரமாக நீங்க சனிக்கிழமை அன்று காகத்திற்கு சாதம் வைத்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க. உங்களது பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. நீங்க கடகராசியில் பிறந்திருக்கீங்களா? அப்போ இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.